வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களிடம் கூறியதாவது, திமுக இளைஞரணி சார்பில் கால்பந்து போட்டி, எதிர்கட்சித் தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி மற்றும் நகரப்பகுதிக்குட்பட்டு 22.675 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை சீரமைக்க 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களிடம் கூறியதாவது, எதிர்க்கட்சிகளை மதிக்காத தன்மை, ஆணவ போக்கு, தொழிலதிபர்களை மிரட்டுவது, சிபிஐ அமலாக்கத்துறை ஆகியவற்றை பயன்படுத்துவது, குடியுரிமை சட்டம், நீட் உட்பட மக்கள் விரும்பாத சட்டங்களை நிறைவேற்றியது ஆகியவற்றுக்கு பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். 400 தொகுதிகளை பெறுவோம் என மார்தட்டிய பாரதிய ஜனதா 840 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். மாநில கட்சிகளை சமரசம் செய்து மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார். பாஜகவுக்கும் மோடிக்கும் இது அவமானம். சிறந்த அரசியல்வாதி என்றால் பிரதமராக மோடி பதவியேற்கக்கூடாது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் நீண்ட அனுபவம் உள்ள அரசியல் தலைவர்கள். அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்க மாட்டார்கள். கூட்டணி கட்சிகளால் பாஜக ஆட்சி கவிழும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்காது. குறை பிரசவம்தான். புதுவை மக்கள் காங்கிரசுக்கு பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றியை தந்துள்ளனர். பணபலம், அதிகார மீறல் ஆகியவற்றை தாண்டி தீர்ப்பை புதுவை மக்கள் வழங்கியுள்ளனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், 22 MLA இருந்தும் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூடுதல் வாக்குகள் பெற்றுள்ளார். முதலமைச்சர், அமைச்சர்கள் தங்கள் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர். அமைச்சர்கள் நமச்சிவாயமும் லட்சுமி நாராயணனும் தாங்கள் வசிக்கும் இடத்திலேயே வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழல் மலிந்துள்ளது. மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் எதிர்ப்பை மீறி ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வந்தோம். கார்களில் அமைச்சர்கள் வீதி உலா வந்தாலும் பொதுமக்களை சந்திப்பதில்லை. கிராமங்களுக்கும் பிற பிராந்தியங்களுக்கும் செல்வதில்லை. 2011 கட்சி ஆரம்பிக்கும் போது கூறிய மாநில அந்தஸ்தை 300க்கும் மேற்பட்ட முறை கூறினாலும் அதை பெறவில்லை. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மக்கள் காங்கிரசுக்கு வாக்களித்துள்ளனர். இதற்கு பிறகும் ஆட்சியில் ரங்கசாமி நீடிக்க தார்மீக உரிமையில்லை. ஆனால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார். இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்கும். மத்தியில் சில மாநிலங்களில் நாங்கள் கணித்த வெற்றி கிடைக்கவில்லை. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழகத்தில் வெற்றி கிடைத்துள்ளது. இனி இந்தியா கூட்டணி கட்சிகளின் காலம்தான். இவ்வாறு அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆசையுடன் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் மாநில பிரதிநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் வாரியத் தலைவர் மற்றும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் போர்டு உறுப்பினர் MJF இன்ஜினியர் சிவகாந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவுக்கரை ட்ரினிட்டி சர்ச் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் மதிய உணவு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது. மேலும் அவர்களுக்கு அன்றாட தேவைக்கான டூத் பிரஷ், சோப், பிரஷ், ஹேர் ஆயில், சீப்பு, பிஸ்கெட், இதர பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை நெல்லித்தோப்பின் துணைத்தலைவர் சந்துரு முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொருளாளர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயற்குழு உறுப்பினர் நந்தா, ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உடன் நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் APT சவுந்தரராஜன், பாஸ்கர், IT விங் அண்ட் மீடியா மற்றும் நிர்வாகிகள் குவைத் குமார், மணி, ரிஷி, ஜனா, கார்த்திகேயன், விக்கி மற்றும் நெல்லித்தோப்பு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாருங்க அப்படியே அது போய் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. சந்திரு பேசுறா? சந்திரு பேசுறா? புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் திமுக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத்,
மற்றும் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் அனிபால் நேரு அவர்கள் குடும்பத்துடன் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஊர் பொதுமக்கள், திமுக கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி மற்றும் நகரப்பகுதிக்குட்பட்ட 22.675 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை சீரமைக்க 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகளால் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்ய தடை விதிக்கப்பட்டது. June 6 புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தது. ஆகையினால் இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், ஒப்பந்ததாரர் ஜோதி ஆகியோருடன் சோனம்பாளையம் தார் சாலைகளை அமைக்கும் பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். சாலையின் தரத்தை அளவீடு கம்பி வைத்து சோதனை செய்தார். அதிகாரிகளுடன் பணியினை ஆய்வு செய்தார். சாலை தரமாக உள்ளது, மேலும் மக்கள் நலன் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையினை தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு மக்களிடம் அன்பான முறையில் கேட்டுக் கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், அவருடன் விசிக தொகுதி செயலாளர் கன்னியப்பன், திமுக கழக சகோதரர்கள் விநாயகமூர்த்தி, செல்லப்பன், ராகேஷ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். திமுக இளைஞரணி சார்பில் கால்பந்து போட்டி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இன்று காலை 8 உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் ரே நிதிஷ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு மாநில துணை அமைப்பாளர் வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமூர்த்தி வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா அவர்கள் தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் 5 கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்கின்றன. நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரை கண்ணன், ரெமி எட்வின், தமிழ் பிரியன், மாநில அயலக அணி துணை அமைப்பாளர் சிவா, உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், நிர்வாகிகள் ராஜா, ராஜி, ரமேஷ், கல்யாண சுந்தரம், சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் டி அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர் பாசே சக்திவேல், ரவீந்திரன், வேலவன், கோபாலகிருஷ்ணன், அமுதா குமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் இரா சக்திவேல், சே நடராஜன், எம் ஆர் திராவிடமணி, கோ தியாகராஜன் என்கிற ராஜா, சிவகுமார், து சக்திவேல், எல் மணிகண்டன், கலிய கார்த்திகேயன், சத்தியவேல், அணிகளின் அமைப்பாளர்கள் எஸ் பி மணிமாறன், சீனு, மோகன்தாசு, செந்தல் முருகன், முகமது ஹாலிது, வீரையன், மதிமாறன், செல்வநாதன், டாக்டர் ஆனந்த், ஆரோக்கியராஜ்,
கோதண்டபாணி, காயத்ரி ஸ்ரீகாந்த், மாநில துணை அமைப்பாளர்கள் அகஸ்டின் சித்து, விஜய் என்கிற வெங்கடேசன், கலிமுல்லா, ரபேல், கலிவரதன், சந்தோஷ், அன்பழகன், தேவேந்திரன், பிரியதர்ஷினி, முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், உருளையன்பேட்டை தொகுதி பொருளாளர் சசிகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிக்கு நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசாக ₹25,000, இரண்டாம் பரிசாக 15,000, மூன்றாம் பரிசாக 10,000 மற்றும் கேடயம் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கியுள்ளார்கள். புதுச்சேரியினுடைய ஸ்மார்ட் சிட்டி பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சியில முதல்ல அந்த இடத்தை தேர்வு செஞ்சு புதிய நகரத்தை வடிவமைக்கிறதுக்கு ஒரு குழப்பமான நிலையை அந்த இருந்த என்ஆர் காங்கிரஸ் சார் அவங்க வந்து சேதாரப்பட்ட வந்து கிரீன் பெல்ட்னு சொல்லிட்டு அதில் வந்து கிரீன் சிட்டி உருவாக்கப்படும்னு சொல்லி அது பேராச்சு மத்திய அரசு கழிவு நகரத்தை தான் வந்து பொலிவுறு நகரமாக மாற்றணும் அப்படின்னு மறுபடியும் வந்து அதில் தேக்க நிலை இருக்கிறது. அதன் பிறகு கடந்த ஆட்சியில் வந்து புதுச்சேரியில் எந்தெந்த திட்டத்தெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 814 திட்டங்கள் வந்து அதாவது சுற்றுலா கவர்ந்த திட்டம், கோயில் நகரம் கவர்ந்தது, நகரத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலை சீரமைப்பது, இந்த பெரிய பாலத்தில் இருக்கக்கூடிய அதை வந்து சுற்றுலா ஆக்குறது, கடற்கரை பகுதியில் வடிவமைக்கிறது, சிறிய சிறந்த விளக்குகளை போடுறது, அப்படி பல்வேறு நிலையில் அந்த திட்டங்கள்லாம் எடுத்து ஒரு புக்காக போட்டு கொடுத்தாங்க. குட்வில் நிறுவனம் கடந்த 10 வருடமாக வெளிநாட்டு கல்வியியல் நிறுவனத்தை நடத்தி வருகிறது. இதுவரை சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் மருத்துவம் MBBS படித்து வருகின்றனர். இதன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கார்த்திகேயன் லண்டன் பல்கலைக்கழகம் முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றவர். இவரது மகன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து இந்தியாவில் தகுதி தேர்வு எழுதி அதாவது FMGE தேர்ச்சி பெற்று இப்போது இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரியில் இன்டர்னாக பணியாற்றுகிறார். மருத்துவ கல்வி வழிகாட்டுதல் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும். இச்சேவையை நாங்கள் முழு நேரமாக நேர்மையாக செய்கிறோம். மாணவர்களை தேர்வு செய்து நாங்களே நேரில் அழைத்து சென்று கல்லூரியில் சேர்த்து விடுகிறோம். கல்லூரி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு தக்க ஆசிரியர் கொண்டு வழிநடத்துகிறோம். நீட் தகுதி தேர்வில் பாஸ் ஆகாமல் வெளிநாடு சென்று படிப்பது மிகவும் ஆபத்தானது, இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாது என்று கூறினார். காலை வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது கடந்த 9 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம் நிறுவனத்தின் மூலம் பல மாணவர்கள் பல வெளிநாடுகளில் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளை படித்து வருகின்றார்கள். இதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். எனது மகளும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சென்று MBBS முடித்து வெற்றிகரமாக தற்போது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நம்ம வெளிநாட்டில் அனுப்புவதற்கு நல்ல அனுபவமும் உத்தரவாதமும் வேண்டும். உதாரணத்துக்கு என் மூலமாக செல்லக்கூடிய மாணவர்களை நானே வெளிநாட்டுக்கு சென்று அழைத்து சென்று அவர்களை அந்த நாட்டில் விட்டுவிட்டு வருகிறேன். அவர்களுக்கு எந்த நிலைமுறைகள் இருந்தாலும் அதை நான் கூட இருந்து பார்த்துக் கொள்கின்றேன். ஸோ நீங்கள் அணுகக்கூடிய முகவர்கள் இந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் இந்த மாதிரியான அனுபவம் உள்ளவர்களா என்பதை நீங்கள் தக்க ஆராய்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நீட் பாஸ் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் வெளிநாடு சென்று படிக்க முடியும். இதை கண்டிப்பாக பெற்றோர்களும் மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனுப்பக்கூடிய நாடுகள் வந்து பிலிப்பைன்ஸ் நாடு இந்தியாவை போல் தட்பவெப்பம் உள்ள நாடு. அந்த நாட்டில் சென்று படித்தால் இங்கே வந்து கிளியர் பண்ணக்கூடிய FMCG எக்ஸாமினேஷன் சுலபமாக கிளியர் பண்ணலாம். புதுவை மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குட்வில் நிறுவனத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜிஆர் பெத்தாங் கிளம் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழாவை அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவக்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு உழவக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜிஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 2 நபர்களுக்கு தலா 7,000, இரண்டாம் பரிசாக 2 நபர்களுக்கு தலா ₹6,000, மூன்றாம் பரிசாக 4 நபர்களுக்கு தலா ₹4,000, நான்காம் பரிசாக 8 நபர்களுக்கு தலா ₹2,000, காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் 16 நபர்களுக்கு தலா ₹1,000 வழங்கப்படுகிறது. பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜிஆர் பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி மங்களம் தொகுதியைச் சார்ந்த அம்பிகை என்ற மாற்றுத்திறனாளி பெண், கடந்த 4 வருடங்களாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்க்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வீல் சேர் தருமாறு கேட்டு வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அது சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருந்தது. அதனை அறிந்த தமிழ்நாடு புதுச்சேரி மாற்றுத்திறனாளர் அமைப்புகளின் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திரு வி முருகன், திரு இ ஐயப்பன், திரு பி சுரேஷ் ஆகியோர் அந்த பெண்ணுக்கு வீல் சேர் தருவதாக முடிவு செய்து அந்த பெண்ணுக்கு வீல் சேர் வழங்கியுள்ளனர். உடன் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் திரு உதயகுமார் மற்றும் மோகன்தாஸ் இருந்தனர். மேலும் அந்த பெண்ணிற்கு பேட்டரி வித் மோட்டரைஸ்ட் ட்ரைசைக்கிள் பெற அலிம்கோ மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது இன்னும் 1 மாதத்தில் கிடைத்துவிடும் என்று தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களிடம் கூறியதாவது, திமுக இளைஞரணி சார்பில் கால்பந்து போட்டி, எதிர்கட்சித் தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி மற்றும் நகர பகுதிக்குட்பட்ட 22.675 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை சீரமைக்க 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.